ஹாய் வணக்கம் நமஸ்கார். இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொள்வது நான் உங்கள் மொஹித்மபி. செஞ்சவர்கள் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் ஃபைவ் மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து டைட்டில் தமிழில் வந்து பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்து வந்தது. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இனிமேலும் அது வந்து வர்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிற அளவு ஒரு அஞ்சு இதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணது. ஸோ அதெல்லாம் வெறும் ஓல்டு பிளேஸ்க்கு வந்து மட்டும்தான் வந்து தெரியும். ஓல்டு பிளேஸ், ஸோ நியூ பிளேஸ்க்கு வந்து யூடியூப் சேனல் வந்து பார்த்துருந்தா மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சினா ஒரே ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ நிறைய என்ன பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ பழசில் வந்து, ஸோ ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ஆட் பார்த்தா 10 டைமண்ட் வந்து தர மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து 20 ஆட் பார்த்தா 10 டைமண்டு அந்த மாதிரி வந்து, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போனாங்க. ஆடோட கணக்கு இன்க்ரீஸ் பண்ண டைமண்டோட கணக்கும் வந்து அப்படியே வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு நேரத்தில் வந்து, ஸோ அவங்களே வந்து இந்த ஆட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லோரும் வந்து ஃப்ரீயாகவே வந்து டைமண்ட் எடுக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஃப்ரீயாகவே வந்து எலைட் பாஸ் போட்டுறாங்க இந்த ஆடு பார்த்து. ஸோ அதனால் வந்து இந்த ஆடு வந்து போட்டால் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே வந்து இந்த டைமண்ட் வந்து எடுக்கிற ஈவெண்ட்டை வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண நேரத்தில் வந்து, ஸோ அந்த ஈவெண்ட்டே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எஃப் பிளேஸுக்கு வந்து ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தினாலும், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து லாபம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ செகண்ட் மிஸ்ட்ரி ஃபேக்ட், ஸோ செகண்ட் மிஸ்ட்ரி ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ பழசில் வந்து, ஸோ ஓல்டு பிளேஸ் பண்ணுறது தெரியும். ஸோ ஒரு ஓல்டு பிளேஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் ஏற்றுறதுக்கு வந்து டபுள் லிஎக்ஸ்பி கார்டு. ஸோ அது பேர் எதுவும் மறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் வந்து விளாட்னா, ஸோ ஸோ வழக்கமாக கிடைக்கிறதோட டபுள் மடங்கு காயின்ஸ் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு கார்டு வந்து ஒரு 7 நாள் அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம், ஒரு 3 நாள் 7 நாளைக்கு. ஆனால் அதுவே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து தந்தாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ பழசில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்டுமே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இப்போலாம் வந்து அதை வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அந்த பிளேஸ் கிட்ட இருக்கிற இந்த கார்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு வந்து இந்த, ஸோ அந்த இந்த கார்டுக்கு பதிலாக ஒரு 30 நாளைக்கு வந்து இருந்து தந்திருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கார்டெலாம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது ஒருத்தவங்க வாங்கினீங்களா? ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஜிஎம் எப்படி இருக்குது, சும்மா மற்ற யூடியூபர்மே ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு பிஜிஎம்மாக வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஃபேக்ட்குள்ளே வந்து போயிடுவோம். ஸோ தேர்ட் ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த மூணு க்ளூவால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ளூவால். ஸோ ஆனால் இந்த சின்ன சின்ன க்ளூவாலுக்கு வந்து அர்த்தம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன சின்ன க்ளூவால் ஸ்கின் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாகவே வந்து ஒரு க்ளூவால் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ளூவால், அதோட அண்ணன் மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி க்ளூவால் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஸ்கின்லேயே வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பழசில் வந்து ஏன் அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க? ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு வந்து அது தெரியும். ஸோ நீங்கள் இப்போ வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது வந்து ஏன் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இப்படி வந்து க்ளூவால் போட்டால் வந்து சீக்கிரம் அப்படியே நார்மலாகவே வந்து ஏறிடலாம். இப்போ இருக்கிற வந்து க்ளூவால் அந்த மாதிரிலாம் வந்து ஏற முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே வந்து இந்த ஒரு க்ளூவாலை வந்து தூக்கிட்டு, ஸோ அதுவே கொஞ்சம் வந்து ஹைட்டாக வச்சுட்டு அதோட தம்பி க்ளூவால்னு வந்து ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாலாவது ஃபேக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிடும். ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபஸ்ட்டு விளாட்றவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு விளாட்றவங்க கூட இல்லை, ஒரு 10 மாதம் முன்னாடி அந்த மாதிரி, 10 மாதம் என்ன, ஒரு 6 மாதம் 10 மாதம் அதான். ஸோ ஒரு 1 இயராக வந்து விளாட்றவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ டபுள் ஆர்பி கார்டு, நோ ஆர்பி ட்ராப் கார்டு. ஸோ இந்த கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சு நான் வந்து ஒரு சீசன் ஹீரோயிக் போயிருக்கேன். ஸோ அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கார்டு வந்து என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ரேங்க் வந்து நான் 40 ஏதுனா இந்த கார்டு வந்து அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து எக்யூப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 80 வந்து ரேங்க் ஏறும். ஸோ இந்த நோ ட்ராப்பி, ஐ மீன் நோ ஆர்பி ட்ராப் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு -46 நேரத்தில் +0 மட்டும் ஆக்கி விட்டோம். ஸோ இது வந்து ஏன் ரிமூவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இது வந்து ஈஸியாக வந்து 25 ரேங்க் டோக்கன் கொடுத்தாலே இந்த டபுள் ஆர்பி கார்டு வந்து வாங்குறதுனால, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கேமே வந்து ஃபேராக இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போது சில ஐடிஸில் வந்து இன்னும் வந்து இருக்கும். அந்த சில ஐடிஸ்லாம் வந்து 1 லேக் 2 லேக் 3 லேக் கூட வந்து வர்த்தாக வந்து இருக்கும். ஏன்னா அந்தளவு வருத்து இது. ஸோ கிராண்ட் மாஸ்டராக வந்து புஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூபா கொடுத்து கூட வாங்க வந்து சில பிளேயர்ஸ் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த நோ ஆர்பி ட்ராப் கார்டு வந்து ரேங்க் வந்து ஒரு -46 நேரத்தில் வந்து ஒரு 0 தான் வந்து ஆக்கி விட்டுறோம். ஸோ அதனாலே இந்த கார்டு வந்து ஃப்ரீ ஃபயரே வந்து தூக்குனாங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து
ஃபேராகவே இல்லைன்னு வந்து சொன்ன ஒரு ஒரே காரணம் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்த நல்ல விஷயத்தை வந்து செஞ்சுது. இது வந்து ஒரு ஃபேரான ஒரு கேமாக வந்து இப்போ கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேரான கேமாக இல்லைன்னா கூட இப்போ வந்து அந்த பக்கான கேமாக வந்து இருக்குது. அந்த பக்கா அந்த பக்கை ஃபஸ்ட்டு சரி பண்ணாலே நம்ம வந்து நிம்மதியாக ஆடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கு, அது எனக்காக வந்து தெரியும். ஸோ பக்கை வந்து கிளியர் பண்ணாலே போதும், இந்த கார்டை ரிட்டர்ன் கொடுத்தா கூட கொடுங்க, ஆனால் பக்கை மட்டும் கிளியர் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த கூட்டத்தில் நானும் ஒரு மெம்பர் அதான். ஸோ இந்த ஐ மீன் இது மட்டும் இப்போ வரைக்கும் வந்து இருந்ததுன்னா, ஸோ கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து எல்லாம் ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்துக்கு வந்துடும். ஃபிஃப்த்து விஷயம் நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ உங்களுக்கே வந்து தெரியும், ஃபஸ்ட்டு வந்து கிளைடர்னு ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ இந்த கிளைடர்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ நானும் வந்து யூஸ் பண்ணி எங்கேயோ போனோம் தான் கிளாக் டவர் மேலே ஃபேக்ட்ரி மேலே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேங்க் மோட்லேருந்து அவங்களால நம்ப முடியுதா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓல்டு பிளேஸ், ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஒரு பழைய பிளேஸ் கூட, ஸோ பழைய பிளேஸ் வந்து தெரியும். ஸோ இந்த கிளைடர் வச்சு நீங்கள் வந்து செந்தோசா மலை ஏறலாம், பொச்சினாக் பேனர் மலை ஏறலாம், கிளாக் டவர் மலை ஏறலாம், ஃபேக்ட்ரி மேலே போகலாம், பீமசக்தி ஷிப் அந்த டவர் மேலே கூட வந்து போகலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் செல்லாம் வந்து, ஸோ அந்த அட்டாக்கிங் கேம் பிளே, ஸோ ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஒரு பேட்டில் கிரவுண்ட் கேம் பிளே, ஸோ அதனால் வந்து அட்டாக்கிங் கேம் பிளே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இது வந்து ரேங்க்கில் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்க சிஎஸ் ரேங்க்கில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பழசில் வந்து ஃப்ளை பண்ண மாதிரி இப்போ வந்து ஃப்ளை பண்ணது, இப்போ வந்து ரொம்ப வந்து கீழே வந்து போவோம். கிளாசிக்கில் கூட நீங்கள் வந்து அது வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பழசில் அப்படிலாம் வந்து போவது நல்லா ஸ்மூத்தாக போவோம். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ரொம்ப கீழே வந்து போகிற மாதிரியே இருக்கும் அப்படியே வந்து போகும் போதே. ஸோ அது வந்து ஓல்டு பிளேஸ்க்கு வந்து மட்டும்தான் வந்து தெரியும், ஓல்டு பிளேஸும் ஒரு 5 மாதம் வந்து பிளேஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 6th ஃபேக்ட், ஸோ 6th ஃபேக்ட் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து CG-15 வந்து கன்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ டெசி கேமர்ஸ் கிட்டேருந்து நம்ம இந்த கிளிப்பை வந்து எடுத்துருக்கோம். CG-15 பார்த்திங்கன்னா வந்து MP வடிவம் டஃப் தருது, AWM வந்து டஃப் தருது, இந்த கன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்கிற அளவு. ஸோ பார்த்திங்கன்னா 100% வச்சு சுட்டா 135 ஹெல்த் வந்து போவோம், 135 ஹெல்த்து. ஸோ நீங்களே வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹெல்த் வந்து போகுதுன்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த் போயிட்டு, ஸோ இது வந்து எல்லா கண்ணுக்கும் தப்பு தருது. ஸோ இது வந்து எல்லா கண்ணோட கொஞ்சம் எப்படி சொல்ல வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இந்த கன் வந்து ஃபேர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த கன்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு மோட்லாம் கூட வந்து விட்டாங்க. ஸோ ஆனால் இந்த மோட்லாம் வந்து இப்போ வர்றதில்லை, ஆனால் இதுக்கு வந்து கன் ஸ்கின்லாம் கூட வந்து விட்டாங்க, அதுவும் வந்து சில பேர் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து எத்தனை பேர் வாங்கி வச்சுருப்பீங்க நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த CG-15 கன் வந்து, ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அதோட மூடு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஸோ மற்றபடி ஆனால் வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ CG-15 கன் ரேங்க்கில் வந்து வர்றதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இனிமேல் வந்து வேணுமா? ஸோ மிஸ்டீரியஸ் ஃபிராக்ட் இனிமேல் வந்து நிறைய கண்டென்ட் வந்து வேணுமா? நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து லைக் மூலமாக, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அப்படி கூட நான் வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக், அதுக்கு ஐ மீன் ஒரு 30 லைக், அதுக்கப்புறம் ஒரு 100 ரிவ்யூஸ். ஸோ இது மட்டும் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நான் நடந்ததுதான். ஸோ நான் ஒத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் வந்து தேவைப்படுது. ஸோ நிறைய நான் வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் ஒரு லைக் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கூட வந்து பதில் அனுப்பிச்சுருங்க. அதான் பதிலாக உங்களுக்கு இன்ஸ்டா வந்துடும். ஸோ பாய் சார், பார்க்க நைட்டு ஆட்டா, பாய் பை, சி யூ லேட்டர்.